அண்ணா தம்பி, நான் எதற்காக இதை கேட்கிறேன் என்று சொன்னார், தம்பிமார்கள்லாம் ஒரு தவறுகளை செய்தார்கள், ஆனால் இந்த பாவியாகப்பட்டவனை என்ன தவறுகளை செய்திருப்பார் என்று, ஆனால் உங்களுக்கு நான் தெரிய மாட்டேன், அப்படி ஒரு காரணம் தெரிந்து விட்டால் இந்த வீமன் என்ன செய்தான் என்று என்னை கேட்பதற்கு யாருமே இல்லையம்மா. அதற்காகத்தான் நானே தங்களை கேட்கிறேன் அம்மா. என்னை கேட்பதற்கு யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அண்ணா? அனுப்ப வேண்டும். நீ செய்த குற்றத்தை நான் சொல்லுகிறேன், இருந்தாலும் உனக்கு ஒரு குறையும் நேராது. ஏன் என்றால் நான் இருக்கின்றேன் என்னம்மா, எனக்கு துணை என்று சொல்வதற்கு இல்லையாமல் இருக்கிறான், உனக்கு துணை என்று சொல்வதற்கு நான் தான் இருக்கிறேன். ஒருவரும் கலங்காமல் வருகின்றோம். நம்முடைய அண்ணரோ மனம் கலங்காமல் வந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைப்பார். அது இல்லை அப்பா, இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு குறை நடந்து விட்டால் நான் உங்களுக்கெல்லாம் எடுத்து நான் சொல்லி வருகிறேன். எனக்கு என்று ஒரு குறை நடந்தால் நான் யாரையப்பா போய் கேட்பது? யாரை நான் கேட்பது? கவலைப்பட வேண்டாம். அன்றே மாயவர் எப்பொழுது நம்மை விட்டு பிரிந்தாரோ அன்றே நான் ஒரு நடப்பிடம் போலதான் வந்து கொண்டிருக்கிறேன். கலங்காமல் வருகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன குறை நான் செய்திருப்பேன் என்று கூற வேண்டும் அண்ணா? செய்தானா என்ன செய்யாமல் இருக்கிறேனா? தம்பி, நீ ஒரு குரல் குற்றம் செய்திருக்கிறான். என்னவென்றால் நம்முடைய அஸ்தாவுடைய நாட்களில் விரியோதனன் நாம் ஒன்றாக கூடி பகட விளையாடும் அல்லவா? உண்மைதா? பகட விளையாடும் பொழுது பகட விளையாட்டில் நாம் தோலை உடைந்து விட்டோம். பிறகு அந்த துச்சாரணம் நம்முடைய துரோகையை குயிலை உருகினான். உருக பொழுது அந்த சபையில நீ அமர்ந்திருந்தவன் எழுந்து நின்ற உடனே, அண்ணா எனக்கு விடை கொடுத்தால் அந்த துச்சாரணை நான் அடித்து நொறுக்குவேன் என்று நீ உன்னுடைய பெருவிரலை நீட்டி நீ பேசினாய் என்னதான்? உண்மைதான். ஒரு விரல் தான் அண்ணவரை நோக்கியது, மீதி நான்கு விரலகளும் சபையை நோக்கியது அல்லவா? சபையில் எப்படியோ பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நீ மட்டும் ஏழு தன்னந்தனியாக உன்னுடைய வீரத்தை காட்டி விட்டாய். அதுதான் அப்பா நீ செய்த குற்றம். பெரும்பே பத்து பேர் கூடி பேசினாலும் ஒரு சபைதான், நூறு பேர் அமர்ந்து பேசினாலும் ஒரு சபைதான். ஆனால் சபையிலே அமர்ந்து எழுந்து நின்று உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று யாருமே கையை நீட்டி பேசக்கூடாது. யாருமே கையை நீட்டி என்னை போல பேசவேக்கூடாது. ஏனப்பா இப்படி பேசுகிறாய் என்று இந்த ஐந்து வரைகளும் இப்படித்தான் என்று பேச வேண்டுமா? சபதன் உன்னை பார்க்கிறேன், உன்னை பார்க்கிறேன் என்று யாருமே சபையில் நின்று இந்த ஒத்த விரலை நீட்டி காட்டினார். மிகவும் பாவம் அம்மா. ஆமாம் அண்ணா, நான் என்ன குற்றத்தை செய்தேன் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நான் வருகின்ற பொழுது என்னுடைய கண்கள் எல்லாம் புகை முட்ட போல தெரிகிறது. நாவெல்லாம் உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கால்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தண்ணீர் தாகம் எனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதா? அப்படியானால் என்று நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன். நீயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயா தப்பி? தப்பி என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஆனால் அண்ணன் நம்பிக்கையும் ஐந்து பேரும் பிறந்து இப்போ நான் ஆறும் இல்லாத ஒரு பாலியமோ நீங்கிட்டேன். எனக்கு துணையாக ஒருவரும் இல்லை. துணை என்று சொல்பவருக்கு நீதான் இருந்தாய். நீயும் இருந்து விட்டாயா? எனக்கு இனிமேல்
ترجمة
விரட்டி வரும்பொழுது அண்ணா அஞ்ச வேண்டாம் நான் இருக்கின்றேன் என்று தெரிவித்தாயே. தன்ன நிலையாக அந்த மிருகத்தை எல்லாம் அழித்து சாய்த்தாயா தம்பி? அப்பேற்பட்ட வீரம் உள்ளவன் உன்னுடைய உடம்பும் மதையானை போன்ற உடம்பும் உன்னுடைய உடம்பு இந்த மண்ணில் கிடக்கின்றதப்பா, என்னால் தூக்கி செல்ல முடியவில்லை அப்பா, நான் என்னால் செய்வே, இந்த வரத்திலே உன்னை போட்டு செல்வமானால் கக்கையும் ஏறி பார்த்து உன்னுடைய ஒரு புருஷோத்தமாவாம் என்பது சொல்வார்கள். அந்த மிருகமாகவே நான் இதோ நான் எதிர்பார்க்கிறேன். அதோ வழக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். அதோ சிவனை சிவனை சென்று சிவத்தை நாம் செய்தார்.
வழிந்து போவதற்கு உன் வழிகளைக்கும் சென்று வருவாய். يا بريكي،